நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல சாஸ்பிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மும்பை பண்பல் தாலுக்கா கண்டா காலனி ரெக்டாரியன் ஒன்பது பகுதியை தான் நானா சாஹிப் வயது முப்பத்தி மும்பை மாநகராட்சியில் இளநிலை ஆடிட்டராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவிதான் கல்பனா வயது முப்பது கல்பனா கண்டா காலனியில் உள்ள பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார் இவர்களுக்கு ஏழு மற்றும் நான்கு வயதில் இரண்டு மகள்கள் உள்ளன இந்நிலையில்தான் நானா சாஹிப்பிற்கு மனைவி கல்பனாவின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதனால் அவர்களுக்கு அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது வழக்கம் போல கடந்த வியாழக்கிழமை இரவு கணவன் மனைவி இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் இரண்டு பேருமே தூங்க சென்று விட்டனர் இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் அதிகாலை தூக்கத்திலிருந்து எழுந்த நானா சாஹிப் வீட்டிலிருந்த கிரைண்டர் கல்லை எடுத்து வந்து மனைவியின் தலையில் போட்டுள்ளார் அதில் தலை சிதைந்து கல்பனாவும் பலியானார் இதையடுத்து நானா சாஹிப் பிள்ளைகளை எழுப்பி அருகில் உள்ள பெற்றோர் வீட்டில் கொண்டு சென்று விட்டார் பின்னர் அவர் போலீஸ் நிலையத்தில் சென்று சரணம் அடைந்தார் இதையடுத்து போலீசார் கல்பனாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவம் குறித்து வழக்கு செய்து மனைவியை கிரைண்டர் கல்லால் அடித்து கொலை செய்த மாநகராட்சி ஊழியரான நானா சாஹிப்பை கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள்